மலேசிய இந்து ஆலய இந்து அமைப்புகளின் பேரவை ஏற்பாட்டில் நாளை மலேசிய திருக்கோயில்களின் ஆன்மீக எழுச்சி மாநாடு. நாளை ஜனவரி 9 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 தொடக்கம் நண்பகல் வரை கோலாலம்பூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கட்டடத்தில் 5வது மாடியில் அமைந்திருக்கும் மண்டபத்தில் மலேசிய திருக்கோயில்களின் எழுச்சி மாநாடு நடைபெறுவதாக மலேசிய இந்து ஆலய மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவை தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். எல்லோருக்கும் வணக்கம். மலேசிய இந்து ஆலய இந்து அமைப்புகளின் பேரவை சிறப்பு கூட்டம் மற்றும் ஆன்மீக மாநாடும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் பங்குனான் மாரியம்மன் 5வது மாடியில் நடைபெறும். இந்த மாநாடு இந்த சிறப்பு கூட்டம் சரியாக 9 ஆரம்பித்து நாட்டில் உள்ள முக்கிய ஆலயங்கள் அனைத்தையும் இந்த பேரவையில் இணைந்திருக்கின்ற ஆலயங்கள் அனைவரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டுமாய் மீண்டும் இதன் வழி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டலுக்கும் கூடிய மனிதவள அமைச்சரும் மாயிக்காவின் தேசிய துணைத்தலைவர் அவர்களும் அவருடைய சிறப்புரையையும் திறப்புரையையும் ஆற்றுவார்கள். இந்நாட்டிலே இருக்கின்ற இந்தியர்கள் அனைவருக்கும் அவர் ஒருவர் தான் அரசாங்கத்தில் இருக்கின்றார். நாங்கள் அவரோடு இணைந்து எந்தெந்த இந்து சமயத்திற்கு வேண்டிய என்னென்ன நிலவைகளெல்லாம் சொல்லுகின்றாரோ அதை பின்பற்றி நாங்கள் நடப்போம். இந்த மைமா என்று சொல்லப்படுகின்ற இந்த மஜ்லிஸ் கோயில் இந்து டான் பசத்வான் பசத்வான் அகமா இந்து மலேசியா யாருக்கும் போட்டியாக அமைக்கப்பட்டது அல்ல. தம்மன் ஸ்ரீமூடா வெள்ளத்தில் 30,000 குடும்பங்கள் பாதிப்பு, 100,000 மக்கள் பரிதவிப்பு. ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் கூறுகிறார். நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப்பேரிடரில் ஷா அலாம் தம்மன் ஸ்ரீமூடா கடுமையாக பாதிக்கப்பட்டது. இங்கு அதிகமான குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளன. நாட்டை உலுக்கிய இந்த வெள்ளப்பேரிடரில் தம்மன் ஸ்ரீமூடாவில் 30,000 வீடுகள் பாதிக்கப்பட்ட வேளையில் 100,000 மக்கள் இன்னமும் துயரத்தில் இருந்து மீளவில்லை என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் வேதனையுடன் தெரிவித்தார். வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான குப்பைகள் அள்ளப்பட்டுள்ளன. வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் வீடுகளுக்கு திரும்பி இருந்தாலும் நிம்மதி சந்தோஷத்தை பறிகொடுத்து இருக்கிறார்கள். இவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வெகு நாட்கள் பிடிக்கலாம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசு தொடர்ந்து உதவிகள் வழங்கி வருகிறது என்று அவர் சொன்னார். லலிதா குணரத்னத்திற்கு இலவச சட்ட வழக்கறிஞர்கள் டிஏபி அதிரடி அறிவிப்பு. தம்முடைய பங்குகள் பற்றி முதலில் தகவல்களை கசியவிட்டது தொடர்பில் லலிதா குணரத்னம் என்ற பெண்ணுக்கு எதிராக வழக்கறிஞர் நோட்டீஸை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். அசாம்பாக்கி வழக்கறிஞர் மூலம் தனக்கு நோட்டீஸ் கிடைத்துள்ளது என்பதை லலிதா தெரியப்படுத்தினார். இதனிடையே அசாம்பாக்கி பங்குகள் தொடர்பில் தகவல்கள் வழங்கும் தரப்புக்கு டிஏபி இலவச சட்ட வழக்கறிஞர்களை வழங்கும். அந்த வகையில் லலிதாவை பிரதிநிதித்து டிஏபி வழக்கறிஞர்கள் இலவசமாக வாதாடுவார்கள் என்று கப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் தெரிவித்தார். தம் மீதான புகார்கள் தொடர்பில் அசாம்பாக்கி விசாரணைக்கு வரவேண்டும் என்று அவர் கூறினார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 40,000 மாணவர்கள் நன்மை அடையும் வகையில் ஸ்லாங்கூர் மாநில பள்ளிகளுக்கு 40,000 வெள்ளி ஒதுக்கீடு. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளத்தினால் 40,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உதவும் வகையில் பள்ளிகளுக்கு உதவ ஸ்லாங்கூர் மாநில அரசு 40,000 வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இதனிடையே வெள்ளத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட 908 வீடுகளை ஸ்லாங்கூர் மாநில அரசு புதுப்பிக்கும். மேலும் வெள்ளத்தில் முற்றாக சேதமுற்ற 32 வீடுகள் புதிதாக கட்டப்படும் என்றார். ஸ்லாங்கூர் மாநில அரசு வழங்கி வரும் 1,000 வெள்ளி உதவித்தொகையை இதுவரை 19,182 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த 6 குடும்பங்களுக்கு தலா 10,000 வெள்ளி வீதம் 60,000 வெள்ளி வழங்கப்பட்டுள்ளது. நேற்று வரை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசு 1,92,36,000 வெள்ளியை செலவிட்டுள்ளது. அசாம் பாக்கி விவகாரத்தில் தொடர்ந்து மௌனம் சாதிப்பதா? ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு பிரதமர் தான் பொறுப்பேற்க வேண்டும். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி பங்குகள் வாங்கிய விவகாரத்தில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தொடர்ந்து மௌனம் சாதிக்க கூடாது என்று பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிந்த் சிங் டியோ வலியுறுத்தினார். தான்ஸ்ரீ அசாம் பாக்கி தனது பெயரில் லட்சக்கணக்கான வெள்ளி பங்குகள் வாங்க சகோதரர் நசீருக்கு அனுமதி வழங்கியது தற்போது பொதுமக்கள் மத்தியில் விவாதமாக வெடித்துள்ளது. ஆகவே பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தொடர்ந்து மௌனத்தை கடைபிடிக்க முடியாது. SPRM ஆணையத்திற்கு பிரதமர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அசாம் பாக்கியை விசாரணை செய்ய ஊழல் தடுப்பு ஆலோசனை வாரியத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கோபிந்த் சிங் டியோ கேள்வியை முன்வைத்துள்ளார். அசாம் பாக்கிக்கு எதிராக போலீஸ் விசாரணை நடத்தும் உள்துறை அமைச்சர் அறிவிப்பு. தனியார் நிறுவனத்தில் லட்சக்கணக்கான பங்குகள் வாங்கிய விவகாரத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி மீது போலீசார் விசாரணை நடத்துவார்கள் என்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அம்சா சைனுடின் தெரிவித்தார். தற்போது சுரோஹான்ஜயா செக்யூரிட்டி ஆணையம் அவரை விசாரித்து வருகிறது. அசாம் பாக்கிக்கு எதிராக போலீஸ் புகார்களும் செய்யப்பட்டுள்ளன. அவர் மீது போலீஸ் புகார்கள் உள்ளன. அதோடு வேறு குற்றங்கள் இருந்தாலும் அவை சார்பாகவும் நாங்கள் விசாரணையை தொடங்குவோம். MACCயின் விசாரணை இயக்குநராக இருந்தபோது பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட 2 நிறுவனங்களில் லட்சக்கணக்கான பங்குகள் மற்றும் வராண்டுகளை வைத்திருந்தார் என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து அசாம் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்தன. அசாம் தனது சகோதரர் பங்குகளை வாங்க தனது கணக்கை பயன்படுத்தியதாகவும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் கூறியுள்ளார். சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் போது புலி தாக்கியதால் ஆடவர் மரணமுற்றார். கிளாந்தான் கோமுசாங்கில் தன் வீட்டின் பின்புறத்தில் ஆடவர் ஒருவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் போது புலி தாக்கியதால் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று இரவு 9 மணி அளவில் நிகழ்ந்தது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காதலினால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஆடவர் அடித்து கொலை, 6 பேர் கைது. காதலினால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஏற்பட்ட சண்டையில் ஆடவர் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டார். வாடகைக்கார் ஓட்டுநரான இவரின் மரணம் தொடர்பில் 6 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் பெங்லாய் தெரிவித்தார். கப்போங்கில் உள்ள ஓர் இன்னிசை விடுதி அருகில் ஆடவரை அந்த கும்பல் கண்மூடித்தனமாக தாக்கியது. கடுமையான காயங்களுக்கு அந்த ஆடவர் கீழே இறங்கிய பின்னர் சிகிச்சை பலனளிக்காமல் மரணமுற்றார். இவருக்கு மரணம் விளைவித்த சம்பவம் தொடர்பில் 6 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.